எரிய காரணமாக இருந்த இந்த கோர சம்பவம் நடந்து 105 ஆண்டுகளை கடந்து விட்டோம். ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் கொல்லப்பட்டவர்களின் சொந்தங்கள் இன்னும் அந்த சோகத்தை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றனர். 1919 ஆண்டு April 13 பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் பூங்காவில் அறுவடை திருவிழாவான வைசாக விழாவை கொண்டாட குழந்தைகளுடன் குடும்பமாக மக்கள் குழுமியிருந்தனர். அங்கும் விடுதலை வேட்கையை தூண்டும் வீர உரை காற்றப்பட்டது. அதனை அறிந்த பஞ்சாபின் கவர்னர் மைக்கேல் ஓ டயர் ராணுவ அதிகாரி ஜெனரல் டயருக்கு முன்னறிவிப்பின்றி துப்பாக்கிச் சூடு நடத்த ஆணையிட்டார். அவரது தலைமையில் பிரிட்டன் ராணுவத்தினரால் வீரங்கி துப்பாக்கிச் சூடு நிகழ்த்தப்பட்டது. இந்நிகழ்வில் பெண்கள் சிறுவர்கள் 100 படுகொலை செய்யப்பட்டனர். கிட்டத்தட்ட 10 நீடித்த இச்சூட்டு நிகழ்வில் மொத்தம் 1650 தடவை சுடப்பட்டது. கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்தேறிய அந்த கொடூரத்தில் சுமார் 1000 பேர் இறந்தார்கள். 2000 அதிகமானோர் குற்றுயிரும் கொலையுயிருமாக துடிதுடித்தனர். இந்திய வரலாற்றில் நடந்த மாபெரும் சோகத்து. இறந்து மடிந்த உடல்கள் இரத்த வெள்ளத்தில் மிதந்தன. துப்பாக்கிச் சூட்டிலிருந்து தப்பித்த பலரும் தங்கள் குழந்தைகளுடன் அங்கிருந்து கிணற்றுக்குள் குதித்தனர். அந்த கிணறும் பிணக்குவியல்களால் நிரம்பியது. தப்பி பிழைத்தவர்கள் நடக்க முடியாமல் வீதியில் விழுந்து கிடந்தனர். இதற்கு ஜெனரல் டயர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் அறிந்தே செய்தேன். துருப்புகளோடு சேர்ந்து நானும் என் துப்பாக்கியால் சுட்டேன். பிரிட்டிஷ் அரசு என்றால் இந்தியர்கள் நடுங்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே இதனை செய்தேன். இதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என எந்த குற்ற உணர்ச்சியும் இன்றி பதில் சொன்னார் ஜெனரல் ஓ டயர். யாவருக்கும் உரியது என்பதை மறவோம். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.